அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சாய் பெட்ஸ் கார்த்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குந்தாரப்பள்ளி கோழி சந்தை வந்து நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப பெரிய கோழி சந்தை. ஒரு மாதிரி வீடியோவில் பார்க்கலாம். பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்க்கலாம். வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குந்தாரப்பள்ளி கோழி சந்தை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்டு வருங்க இங்கே, தமிழ்நாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா, அப்புறம் வந்து கர்நாடகா. இது வந்து மூணுமே ஸ்டேட்டு வரனால வந்து பார்த்திங்கன்னா கோழி எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குங்க இங்கே. இந்த கோழிங்கெல்லாம் பாருங்கள், இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா மூக்கு பாருங்கள் எப்படி இருக்கு, கிளி மூக்கு கோழி குஞ்சுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா சொல்கிறாப்பிள்ளைங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட கலர் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இது வந்து கீரி கலர் மாதிரி இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து அவ்வளோ ரேட் வந்து சொல்கிறாப்புல. ஆனால் நல்லா வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்துட்டு நல்ல நல்ல பொருள்லாம் வந்து நம்ம இந்த சந்தையில் வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க நம்ம. அதனால் வந்து நீங்கள் தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லா பெஸ்ட் ரேட்டுக்கே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க. இந்த சேவல்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து 5,000 ரூபா சொல்கிறாப்புல. நம்ம ஆனால் வந்து நம்ம பார்த்து நம்ம ரேட் பேசி நம்ம வாங்கிக்கலாங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவராக நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். எந்த கோழியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ரேட் பேசி வாங்கணுங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து 2,000 ரூபா சொல்கிறாப்புல இந்த கோழி. இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கோழிகள் வந்து அதிகமாக வருங்க இங்கே. ரொம்ப பெரிய சந்தைன்னு வச்சுக்கோங்களேன். சேவல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சேவல்லாம் பார்த்து எடுக்கலாங்க. நீங்கள் கோழி வளர்த்துறவங்க நேராக இங்கே வந்து நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. பட் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வியாபாரிங்களே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வாங்க விடாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே டக்கு டக்குன்னு வாங்கிடுவாங்க. திறமை இருக்கிறவங்க பேசி வாங்கிக்கலாங்க. இந்த சேவல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவர் வந்து 6,000 ரூபா சொல்கிறாப்பிளிங்க இந்த சேவல். பார்ட்டி கேட்டது வந்து பார்த்திங்கன்னா 3,000 ரூபா கேட்டாப்புல அவர் தரமாட்டேன்ட்டார். சேவல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனால ஒரு 20-30,000 சேவலுக்கு மேலேயே வருங்க இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா. ரொம்ப அதிகமாக சேவல் எண்ணிக்கையெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும். கோழி வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நேராக இங்கே இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா பார்த்து வாங்கலாம். ரேட்டும் வந்து சீப்பாக வாங்கலாம். பட் என்ன ஒன்றுன்னா, தெரியாமல் நம்ம வந்து வாங்கக்கூடாது. யாராவது தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து வாங்கணும். ஏன்னா வந்து அது மூக்கு எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கணும். கல்ச்சலாக போகுதா இல்லை, கோழி வந்து எப்படி இருக்குது, சுக்கா வந்து ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணுங்க இந்த சந்தையில். ஏன்னா மேக்ஸிமம் இந்த சந்தையில் வந்து நம்மளை வாங்கவே விட மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர் வியாபாரிகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் வந்து ஒட்டுக்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த ட்ரேடிங் வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எப்படி எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்னுங்கிறது, எந்தெந்த ஊர்லேருந்து வந்து வாங்குகிறாங்கங்கிறது, அதே மாதிரி இந்த சந்தைக்கு எப்படி வரணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த சந்தையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து விடிய காத்தால இந்த சந்தை வந்து ஸ்டார்டிங் டைமுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வியாழக்கிழமை நைட்டு 1 மணிலேருந்து ஸ்டார்டிங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். இந்த பொட்டக்கோழி பாருங்கள், இந்த வெடக்கோழி வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபா சொன்னாருங்க. அப்புறம் வியாபாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபா கேட்டு 3,500 ரூபாய்க்கு முடிஞ்சதுங்க. அது இந்த சேவல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பாருங்கள், லென்த்தாக இருக்குது ஃபுல்லாக. இது விடிய காத்தாலங்கனால பார்த்திங்கன்னா அந்த குளிருக்கு வந்து எல்லாம் ஒரு மாதிரியாக உட்காந்துட்டுருக்குது. வெயில் டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஆக்டிவாக இருக்கும் போல இருக்குது. வெடக்கோழிலாம் நிறையா வருதுங்க, ஆனால் பார்த்து நம்ம வாங்கணும். சேவல் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான சேவல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கலாங்க. ப்ரீடிங்க்கெலாம் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல சேவலாக பார்த்து எடுக்கலாம். வால் சேவல் அதுவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா கலருமே இங்கே வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த சேவல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய சந்தைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்தை. நீங்கள் ஒரு டைம் வந்து டைம் ஒதுக்கிட்டு நீங்கள் வந்து முடிஞ்சாலும் நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாங்க. வார வாரம் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும். எல்லா ஊரில் வந்து வந்து இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா காரில் டெம்போ அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து டோட்டலாக அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் எத்தனை சேவல்கள்லாம் வேணுமோ அது மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சீப்பாக வாங்கிக்கலாம். பட் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் உள்ளது உள்ளபடி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரியாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ரேட் வந்து எச்சாக வாங்க முடியும், எச்சா தான் வாங்குவீங்க. தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்போ தான் வந்து நல்ல நல்ல கோழிலாம் நம்ம இங்கே வாங்க முடியும். அந்த கோழி வளர்த்துறவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கினீங்கன்னா அவங்க தெளிவாக பார்த்து அதில் ஏதோ ஃபால்ட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு பார்த்து எடுத்து கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து போங்க. அதே மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழிங்களை எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரிங்க வந்து வாங்க விட மாட்டாங்க. அவங்களே ரேட் பேசி ஏதோ ஒன்று முடிச்சிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு திறமை இருந்துச்சுன்னா நம்ம வந்து பேசி நம்ம டக்கு டக்கு நம்மளும் வாங்கலாம். இதில் வந்து எல்லாமே திறமை தான், கையில் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் பேசி போய் வாங்கணும்.
அவங்க ஒரு ரேட் கேட்குறாங்களோ உங்களுக்கு ஒரு ரேட் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கலாம். அதே மாதிரி எல்லா சைஸஸுமே வந்து நம்மளுக்கு வந்து கோழிங்க வந்து கிடைக்குது. சின்ன குஞ்சிங்கிலேருந்து பட்டா சைஸு பெரிய சைஸு எல்லாமே வந்து கிடைக்குது. இந்த சேவல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வாங்கி கட்டி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. வேறு ஊருக்காரங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ஆந்திரா சைடு அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வந்து நைட்டே வந்துடுவாங்க. வந்து நல்ல நல்ல சேவல்லாம் வந்து அப்பயே எடுத்துருவாங்க, நம்மளை வாங்க விட மாட்டாங்க. இதெல்லாம் பாருங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீட்டாக டெம்போவில் வந்து இந்த கேஜ் வந்து நீட் எல்லா சேவலும் வந்து இதில் ஒட்டுக்காக போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 500 சேவல் பக்கத்தில் வந்து இதில் வந்து போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வண்டி வாடகையெல்லாம் கட்டுப்படியாகும். நல்ல நல்ல கோழி வர வர பார்த்திங்கன்னா இதில் இந்த கூண்டில் வந்து வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க. இதில் வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி வந்து வாங்கி போகிறாங்க. இந்த வெடக்கோழிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எல்லா கிளிமூக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல வெடக்கோழிங்கெலாம் பார்த்து நம்ம இங்கே வந்து வாங்கலாங்க. ரேட் வந்து நம்ம பார்த்து வாங்கிக்கலாங்க. ரேட் வந்து அவங்க வந்து ஏன்னா அங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரிங்களே வந்து பார்ட்டி எடுக்கும்போது வந்து சீப்பாக வாங்கிடுறாங்க. ஏன்னா நம்ம நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த சந்தையை கேள்விப்பட்டு நம்ம நேரில் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளை வாங்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு அந்த சேனலில் வந்து எல்லாம் போடுறாங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சீப்பாக வாங்கலாம், அங்கே வந்தீங்கன்னா சீப்பாக வாங்கலாம்னு சொல்லி சொல்லிடுறாங்க. பட் உண்மைதான். பட் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வியாபாரிங்க வந்து நம்மளை வாங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நம்ம ஒட்டுக்காக சேர்ந்து போனோம் அப்படின்னும்போது ஒரே டைமே வந்து வாங்கும்போது நம்ம 2-3 பேர் ஸ்ப்ரிட் பண்ணி போய் எல்லாத்திட்டேருந்து டக்குன்னு நம்ம அந்த கோழியை வந்து கையில் வாங்கி வச்சுக்கணும். கையில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரேட் பேசும்போது யாரும் குறுக்கில் வந்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரிக்ஸாக யூஸ் பண்ணி நம்ம வாங்கணுங்க. இதெல்லாம் கிளிமூக்கு குஞ்சுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜோடி வந்து 4000 சொல்கிறாங்க. ரேட்டெல்லாம் கம்மியாக கேட்டால் கொடுத்துருவாங்க போல இருக்குது. இது வந்து பட்டா சைஸுங்க. இது சேவல் வந்து நல்லா இருக்குது. கிளிமூக்கு தான் எல்லாமே. இதுவுமே கிளிமூக்கு குஞ்சுங்க தான். கொஞ்சம் நல்லா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து 12000 சொன்னாப்பிளிங்க ஜோடி. இது இது உள்ளரெல்லாம் கலர்ஸ்லாம் நல்ல கலராக வச்சுருக்குறாப்புல. இதெல்லாம் பாருங்கள் இந்த கீரி கலர் அந்த மாதிரிலாம் வருதுங்க. தலை அம்சம்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சேவல் வெடக்கோழிலாம் பார்த்தீங்களா சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. மூக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மூக்கு சைஸ் இந்த லவ் பேர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது மூக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா. நிறையா குவாலிட்டியில் வருதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. நம்ம பார்த்து நம்ம நீட்டாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த இதெல்லாம் வெடெல்லாம் பாருங்கள் கருப்பு. இது வெடக்கோழிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்லேயுமே வருதுங்க. இது வெள்ளை வந்து சூப்பராக இருக்குது. பட் இது வந்து 5000 சொல்கிறப்பல அவர். வாலு ரொம்ப நல்ல நல்ல ரேட் வந்து நம்ம ஏன் இதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க. அதனால் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வருது, ரேட் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மட்டும் நம்ம கேட்டது மட்டும் அதை உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 100 கோழி 200 கோழி இருந்தால் நம்ம சொல்லலாம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் வருது. அதனால் வந்து நம்ம ரேட் வந்து எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணி சொல்ல முடியல. இன்னும் நான் இப்போ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேங்க. இதெல்லாம் பாருங்கன்னா வெடக்கோழிங்க தான். இதெல்லாம் பியூர் ஒயிட்டுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சேவல் வச்சுருக்குது பாருங்கள், வாழ்கீழ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய வியாபாரிங்க வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஹைட்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிங்கெலாம் வச்சுருக்கும்போது வந்து எடுத்துகிட்டு வந்து விற்றுருவாங்க. இந்த வெடக்கோழி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது 4500 சொல்கிறாப்பிளிங்க. இது இது சேவல் ஒன்றும் நார்மலாக ஒன்றும் கிளிமுக்கு மாதிரி தெரியல, ஒன்றும் நார்மலாக ஒன்றும் இல்லைங்க. சைஸ் நல்லா பெருசாக இருக்குங்க. ஆனால் வந்துட்டு வால் நல்லா ஃபுல் லென்த்தாக இருக்குது. இந்த கிளிமூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டெம்பர் வால் தான் நிறையா விரும்புகிறாங்க. இந்த வெடக்கோழிலாம் பார்த்திங்கன்னா கலர் வந்து சூப்பராக இருக்குங்க. கலர் பார்த்திங்களா ரொம்ப அருமையாக இருக்குது. கலரு வாலுமே நல்லா இருக்குது. வெடக்கோழிங்களும் சரி சேவலும் சரி நிறையா வருதுங்க, 1000 கணக்கில் வருதுங்க. உங்களுக்கு கோழி வந்து வாங்க முடியலன்னு சொல்லி நீங்கள் ஏமாந்தே போக மாட்டீங்க. கண்டிப்பாக இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியா ஒன்று நீங்கள் பிடிச்சிடலாம் நீங்கள். ஏன்னா எல்லாருமே ஒருத்தங்களே வாங்க முடியாது. நம்மளுக்கு தேவையான பொருள் நம்ம ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க. இந்த சந்தையோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு போடுறேங்க. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த அட்ரஸ்க்கு எப்படி வரணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த லொக்கேஷன் கூட உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன்.
முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் போகலாங்க. நேரில் போக முடியாதவங்க நம்மளும் வந்து எல்லாமே கோழி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சந்தையில் வந்து நம்ம செலக்டிவாக நம்ம வாங்குகிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸுமே நிறைய கோழிங்களாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்மகிட்டையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு எதாவது இப்போ நீங்கள் வாங்க முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன ரேட்டில் வேணும், என்ன மாதிரி கோழிங்க வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதனோட இமேஜஸ்லாம் நான் உங்களுக்கு நம்ம குரூப்லேயே நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். அனுப்பிவிட்டு அதுலேருந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாங்க. இந்த வெடக்கோழிலாம் பாருங்கள் எப்படின்னு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து வெடக்கோழியோட கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது பாருங்கள். அதே மாதிரி குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கலர் பாருங்கள், கோழியுமே நல்லா தெளிவாக இருக்குது. எந்த ஒரு கழிச்சல் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, தெளிவாக இருக்குது கலர். இந்த மாதிரி கலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சேவல் வந்து நல்ல ஒரு சூப்பரான சேவல் போட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவல்கள் வந்து அங்கங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஆயிரம் கணக்கில் வருதுங்க சேவல்லாம் பார்த்திங்கன்னா. பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய சந்தையை வந்து பார்த்ததே இல்லைங்க. இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் வந்து இந்த சந்தையோட நிலவரம் வந்து உங்களுக்கு நான் போடலான்ட்ருக்கேங்க. வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா கோழி வந்து என்ன ரேட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி நிலவரம் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரி இந்த சேனலை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன கோழி வேணுமோ நம்மகிட்டையும் ஆர்டர் சொல்லுங்கள். நான் அது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கலெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வியாபாரிங் நம்பரெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணாலும் நம்மகிட்ட சொன்னீங்கன்னா, டீட்டெயில் சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேங்க. நல்ல குவாலிட்டியாகவே உங்களுக்கு வாங்கி தரேன். நான் இந்த டிசீஸ் இல்லாது அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மள்கிட்ட வராது. நம்ம செக் பண்ணி வாங்கிடுவோம். நல்ல பொருளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுவிடுவாங்க. நான் டிரான்ஸ்போர்ட்டு நம்ம எந்த ஊராக இருந்தாலுமே நம்ம பண்ணி விடலாங்க. நீட்டாக வந்து பாக்ஸ் பேக்கிங் பண்ணி உங்களுக்கு நான் நீட்டாக போட்டு விட்றேங்க. நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு வந்து இந்த மாதிரி சந்தை வீடியோலாம் அதிகமாக போடுவேங்க. பார்க்காதவங்க இனிமேட்டு வந்து அதிகமாக வந்து பாருங்கள். கோழியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதமான கோழிங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த சந்தையில் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கர்நாடகா, இது மூணு ஊருமே வந்து காமனாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மூணு ஊர்லேருந்து நிறைய கோழிங்கெலாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஊர் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஊர்லேருந்து மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே வந்து மூணு ஸ்டேட்லேருந்து வரனால வந்து பார்த்திங்கன்னா கோழி எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது. அதே மாதிரி ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீப்பாக வாங்கிக்கலாம். நம்ம ஒரு இடத்துல மார்க்கெட்டில், ஏன்னா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வியாபாரிங்களாம் வந்து இங்கேருந்து வந்து வாங்கி போகிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய வந்து கோழிங்க வந்துகிட்டே இருக்குங்க. நான் இவ்வளோ பெரிய சந்தையை வந்து நம்ம பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா. இந்த சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கோழி மட்டும் கிடையாதுங்க, மாட்டு சந்தையும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு இன்னொரு பார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன். அது எவ்வளோ பெரிய சந்தைன்னு நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கூட்டம் வருதுங்க. கூட்டம் எங்கேருந்தால் இப்படி வராங்கன்னு தெரியலிங்க. நம்மளுக்கு வந்து இத்தனை நாளாக நம்ம போக முடியாமல் இருந்தது. இப்போ நம்ம இந்த சந்தை இது பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சிங்க. என்ன தான் வேலை இருந்தாலும் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நம்மளும் இங்கே வந்துடுறதாங்க இந்த சந்தைக்கு. வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. என்னென்ன ரேட்டுக்கு போகுது, எந்தெந்த மாதிரி கோழிங்கெல்லாம் வருது, என்ன குவாலிட்டியில் வருது, எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆர்டர் வேணுமோ நீங்கள் எல்லாமே ஆர்டர் வந்து நம்மகிட்ட சொல்லலாங்க. இன்னொரு நம்பர் நான் கீழேயே நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னென்ன ஃபார்ம் இருக்கோ எல்லா ஃபார்மோட வீடியோஸும் நான் உங்களுக்கு போட்டுவிட்றேன். இந்த கோழிலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ப்ரீடிங்கெலாம் சூப்பராக இருக்கும். சேவலும் வெடக்கோழி, வெடக்கோழி கலருமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இது இதெல்லாம் வாங்கி கட்டி போட்டிருக்காங்க. ஒட்டுக்காக சேர்த்து எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள் குஞ்சுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மினிமம் வந்து 3000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிளிமூக்கு குஞ்சுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா 3000 வெடக்கோழிங்களாம் பார்த்திங்கன்னா எல்லா கலருமே கிடைக்குதுங்க. கிடைக்காத கலரே இல்லை. இந்த கீரி கலருக்கு மட்டும்தாங்க ரொம்ப டிமாண்டாக ரொம்ப ஜாஸ்தியாக ரேட் போகுதுங்க. இங்கே நம்ம பார்த்த வரைக்கும் சேவலாகட்டும் வெடக்கோழி ஆகட்டுங்க, கீரி கலர் வந்தவொடனே உடனே டக்கு டக்குன்னு எடுத்துடுறாங்க. அந்த கலருக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப மவுசாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கோழி வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சைஸில் நீங்கள் பார்க்கணுமோ எல்லா சைஸ்லையுமே நம்ம வந்து இங்கே கோழியை பார்க்கலாங்க. அவ்வளோ கோழிங்க எடுத்துகிட்டு வராங்க இங்கே. வயசான கோழிங்க, பட்டா கோழிங்க, குஞ்சு கோழிங்க எல்லாமே வருது. வால் சேவல், மீட்ரு வாள்,
இந்த கோழி பாருங்கள், கலரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோழி வளர்த்த ஆசை இல்லைன்னா கூட நம்ம இந்த சந்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசை வந்துடுங்க, கண்டிப்பாக ஏதோ வாங்கிட்டு போகணுன்ட்டு நம்மளுக்கு தோணுங்க. அந்தளவுக்கு வந்து கோழிங்க வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது, எல்லா கலர் வைஸாக எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இது பியூர் ஒயிட்டில் வந்து விடக்கோழிங்க, இதெல்லாம் நம்மளா சேவல் போட்டுவிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இது. ஆனால் இது வந்து இவர் வந்து 5 ரூபா சொல்கிறாப்புல, வாங்குற மாதிரி இருந்தால் நம்ம ரேட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. அதான் டைம் ஆக பார்த்தீங்கன்னா வியாபாரம் இல்லைன்னா அப்புறமாட்ட வந்து பார்த்து கம்மியாக பார்த்து வாங்கிக்கலாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேவல் நல்லா சூப்பராக இருக்குது, மீட்ரு வால் போல் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. சேவல் வந்து நல்லா ஃபுல் லென்த்தாக இருக்குது. இந்த சந்தையில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். திரும்புகிற பக்கம் எல்லாம் வந்து கூட்டமாக தான் இருக்குது, கோழியாக தாங்க இருக்குது. கொஞ்சம் நம்ம அடுத்த பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க வந்து எந்தெந்த ஊர்லேருந்து வந்து எப்படி பொருள் வாங்குறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்கங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.